திருப்பாவை ஒன்பதாம் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றம் விளக்கெரிய தூவம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்றியலோர் எம்பாவாய். இனி இப்பாடலின் விளக்கத்தினை நாம் காண்போம். கண்ணனுடைய நினைவுடன் படுக்கையில் உறங்கியும் உறங்காமலும் இரண்டாம் கட்டமாக இருக்கும் ஒரு பெண்ணை கூட்டமாக வந்த ஆட்சியர்களில் ஒருத்தி எழுப்பும் போக்கில் இப்பாசுரம் அமைந்துள்ளது. பிரகாசமான நவரத்னங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, நீ அவளை எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா செவிடா? சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா? அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் என்று கூறுகிறார்கள். தூமணி மாடத்து சுற்றம் விளக்கெரிய தூவம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ என்றல்லவா இந்த பாசுரத்தில் உள்ளது. மொத்தத்தில் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்பதே இப்பாசுரத்தின் விளக்கமாக உள்ளது.